சுந்தராஜ் தாத்தா, உங்களுக்கும் வயசு 70 தான், எங்கள் தலைவருக்கும் வயசு 70 தான். இப்போ வந்து எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. அப்போ எங்கள் தலைவருக்கு எல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து எங்கள் தலைவர் உங்களுக்கு தப்பாக பேசினா உங்களுக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும்? அதே மாதிரி இனிமேல் யாரையும் தப்பாக பேசாதீங்க. நான் எல்கேஜியில் இருந்து நான் எங்கள் தலைவரோட ஃபேன் தான், தலைவரோட ஃபேன். அதனால இனிமேல் யாருமே தப்பாக பேசாதீங்க. நன்றி, வணக்கம். சுந்தராஜ் தாத்தா, உங்களுக்கும் வயசு 70 தான், எங்கள் தலைவருக்கும் வயசு 70 தான். இப்போ வந்து எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. அப்போ எங்கள் தலைவருக்கு எல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து எங்கள் தலைவர் உங்களுக்கு தப்பாக பேசினா உங்களுக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும்? அதே மாதிரி இனிமேல் யாரையும் தப்பாக பேசாதீங்க. நான் எல்கேஜியில் இருந்து நான் எங்கள் தலைவரோட ஃபேன் தான், தலைவரோட ஃபேன். அதனால இனிமேல் யாருமே தப்பாக பேசாதீங்க. நன்றி, வணக்கம். சுந்தராஜ் தாத்தா, உங்களுக்கும் வயசு 70 தான், எங்கள் தலைவருக்கும் வயசு 70 தான். இப்போ வந்து எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. அப்போ எங்கள் தலைவருக்கு எல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து எங்கள் தலைவர் உங்களுக்கு தப்பாக பேசினா உங்களுக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும்? அதே மாதிரி இனிமேல் யாரையும் தப்பாக பேசாதீங்க. நான் எல்கேஜியில் இருந்து நான் எங்கள் தலைவரோட ஃபேன் தான், தலைவரோட ஃபேன். அதனால இனிமேல் யாருமே தப்பாக பேசாதீங்க. நன்றி, வணக்கம்.